நான் முகலச்சோர் வந்து எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்கிற கருத்தை நான் ஸ்ட்ராங்கா சொன்னேன். இந்த மதன் சார், வெண்பா மேடம், அவங்கள நான் மதிக்கிறேன். அவங்க அம்புகள், அவங்கள பாவம், அவங்க ஏதோ தொழில இருக்காங்க அம்புகள். இல்ல, அவங்க கூட சில வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டா அது எடுப்படாது. என்னமா அவங்க வீடியோ எப்படி எடுப்படும்? என்னோட வீடியோ ஃபுல் டெக்ஸ்ட் நீங்க போடணும். அவங்க தொழில் அடிக்கணும்னு எனக்கு நோக்கம் இல்ல. அவங்க வாழ்க வளர்க, என்ன எனக்கு எதிரி யாருன்னு தெரியும். நான் எய்தவனை விட்டுட்டு அம்ப நோகக்கூடிய கேரக்டர் எனக்கு கிடையாது. அதனாலதான் வெண்பா மேடம், மதன் ரவிச்சந்திரன் சாருன்னு அவங்களாம் ரொம்ப மரியாதையா அவங்கள உயர்த்தி பேசுறேன். நீங்க ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொன்னேன். நான் வாங்கினேன், இன்னும் வாங்குவேன், இனிமேலும் வாங்குவேன். நான் வெளிப்படையாவே வாங்கினேன். எதுக்காக வாங்கினேங்கிறது நீ ஃபுல் வீடியோ போட்டுட்டீங்கன்னா உதயசூரியன் சிம்பிள் நிக்கிற இடத்துல உறுதியா ஜெயிச்சிருவாங்க. கூட்டணி கட்சிகள்ல குறிப்பா வந்து பாணி சின்னத்துல போட்டியிடக்கூடிய விசிகா, அப்புறம் தீப்பெட்டியில போட்டியிடக்கூடிய மதிமுக, இங்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. குறிப்பா வந்து பாணி சின்னத்துல போட்டியிட விசிகாவுக்கு சிதம்பரம் இந்த முறை போன தடவை டஃபா தான், இழுப்புறையில தான் ஜெயிச்சாரு. இந்த தடவை ரவிக்குமாரும் விழுப்புரத்துல பாணியில போட்டிடுறாரு. அங்க சி வி சண்முகம் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதும் வந்து எல்லாரும் சொல்றாங்க. எப்படி இருக்காங்க விசிகாவுடைய வெற்றி? வரையர் கம்யூனிட்டில மெஜாரிட்டி கிடைச்சிடும். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு என்ன சின்னலாம் அவங்களுக்கு தெரியும். ராகுல் பிரதமராக இருக்கு என்ன சின்னு தெரியும். எடப்பாடிக்குன்னு தான் ஆள் இல்லைன்னு விஜய காட்டிட்டு போயிட்டாரு நடிகர் விஜய. எடப்பாடிக்கு ஆள் இல்லைன்னு காட்டிட்டு போயிட்டாரு. என்ன எப்படி சொல்றீங்க? அதாவது ஏசியாநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கலையா ராஜா? ரொம்ப நாள் ஆச்சு. தேர்தல் முதல்கட்டமா தமிழகத்துல நடந்து முடிஞ்சது. நீங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புன்னு ஒண்ணு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புலயே நொடிக்கொரு முறை கள நிலவரங்கள்லாம் மாறுறதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதே போல தேர்தலுக்கு பிந்தைய நிலைமைன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க களத்திலேயே நேரடியா சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி சார் இருக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை? சைலண்ட் ஓட்டு, ராகுல் காந்திக்குள்ள அந்த சிம்பதி, திமுகவுக்கு அதிகார பலம், எல்லாமே வந்து ஒரு 35 தொகுதி அவங்க ஈஸியாவே ஜெயித்துருவாங்க. ஒரு 5-6 தொகுதியில தான் இருக்குது. அங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம், இதுதான் நிலைமை. ராம்நாட்ல ஓபிஎஸ்க்கு ஒரு சிம்பதி இருக்குது. ஓபிஎஸ் ஃபேக்டர்ல அது எலும்பி வந்து ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. தினகரனுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது தேனியில. அதாவது ஓபிஎஸ், தினகரன், தங்க தமிழ்ச்செல்வன் அன்னைக்கு அவரோட தான் இருந்தாரு. 56% வாக்கு இருக்குது. எதிரணி வாக்குகள் திமுக அணி, அவங்க இளங்கோவன் வீக் கேண்டிடேட் தான். இளங்கோவனோட தங்க தமிழ்ச்செல்வன் ஸ்ட்ராங் கேண்டிடேட். இளங்கோவன் வீக் கேண்டிடேட்னா அவரு சொதப்பினாரு. அவர் சொதப்பி அவுட் சைடரா வந்து சொதப்பினார். ஆர்வம்னா நல்ல கேண்டிடேட்டா இருந்திருக்கும். ஸோ இப்போ தங்க தமிழ்ச்செல்வன் திமுக ஆட்சி பலத்தில் அவங்களும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காணிப்பாங்க. அந்த 12% எடுத்த ஓட்டுல தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்குது. பட் தினகரனுக்கு வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் முறை அந்தஸ்து, ஒரு ஈர்ப்பு சக்தி. தினகரன் தினகரன் ஒரு மக்கள் மத்தியில் ஆர்கனர்ல ஜெயித்த அதே தன்மைக்குள்ள அங்கே ஒரு அவருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. இதுல அதிமுக வாக்குகள் ஒரு ரொம்ப குறைவா ஒரு 12% எல்லாம் போயிட்டுன்னா தினகரனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதிமுக ஒரு 15 எல்லாம் எடுத்ததுன்னா தினகரனுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து குறையும். அதாவது அந்த 56 இருந்து தினகரன் அதிமுக மைனஸ் ஆகிறது, தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு இண்டிவிஜுவல் கொஞ்சம் மைனஸ் ஆகிறது, இதெல்லாம் சேர்ந்து தினகரன் வந்து ஒரு 40 மேல எடுக்கணும். அது இவங்க கொஞ்சம் அதிகம் அதை எடுப்பாங்கன்னு சொன்னா அது தினகரனோட வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் அடிக்கும். அதாவது தினகரன் நல்லா இருக்கிறாரு, ஒரு பவர்ஃபுல்லா மக்கள் அவரை பாக்குறாங்க. ஆனா அதிமுகவும் பலகீனப்படணும். ஏன்னா அதிமுக ஓட்டு வேறல்ல, தினகரன் ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா, தினகரன் ஓட்டு வேறல்ல, அதிமுக ஓட்டு வேறல்ல, அவர்தான் அதிமுக பாக்குறாங்க. அப்போ அந்த நாயுடு கேண்டிட்டு களத்துக்குள்ள வந்து ஃபைட் பண்ணாம 8-9 லோவா போயிட்டாப்பலன்னா தினகரனுக்கு வெற்றி வாய்ப்பு அங்க வரும். இந்த 2 தொகுதி தவிர மீதி பெரும்பாலான தொகுதிகள் வந்து விருதுநகர், அதுவும் கொஞ்சம் விஜயகாந்தனுடைய மகன் அந்த எதிரணியில விருதுநகர் தொகுதி தான் கொஞ்சம் விஜயகாந்த் சிம்பதியில வந்து ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற அதிமுக தொகுதியில வேற யாரும்
ஏறுமுகம் சிம்பதியும் இருக்கு, பிளஸ் நாயுடு சமுதாய வாக்குகளும். நாயுடு சமுதாய வாக்குகள் வந்து வெற்றி வாய்ப்புள்ள நாயுடுவா வந்து தம்பி விஜயபிரபாரனை தான் பார்ப்பாங்க. பிரேமலதா அம்மையாரோட ராதிகாவுக்கு பிரச்சாரமும் தெளிவா இருந்தது. ராதிகாவுக்கு வந்து அவங்க ஏபிள் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க தான், மறுக்க வரல. ஆனா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. பாமக இல்ல, பாஜக ஸ்ட்ரக்சர்ல மட்டும்தான் இருக்கணும். அது வீக்கா இருக்குங்கிறதா நான் பாக்குறேன். நான் ஸ்ட்ரக்சருக்கு மரியாதை கொடுக்குறேன். ஸ்டார் கேண்டிடேட்டா இருந்தா கூட நான் ஸ்ட்ரக்சருக்கு மரியாதை கொடுக்குறேன். அதனாலதான் மோடி கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம RSS கடுமையா உழைக்க, பிஜேபி கேடர்ஸ் வந்து வெறித்தனமா நிக்கிற கட்சி அப்படியே இன்டாக்டா இருக்கும் போது 2019 மோடிக்கு எதிராக இன்னொரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சூழ்நிலையில, இப்பவும் மோடிக்கு எதிராக இன்னொரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத ஒரு சூழ்நிலையில, பாஜக 55-60% ஓட்டெல்லாம் எடுத்த இடத்துல ஈஸியா வெற்றி பெற்றுட்டு வந்துருவாங்கிறத நான் உறுதியா நம்புறேன். ஆனா இங்க திமுக அணி 53% வாக்கு எடுத்திருக்குது. எதிர்ப்பு வாக்கு இல்லாத பிரச்சார வலிமை கொண்ட கமலஹாசன் அங்க அவரும் ஒரு வாக்கு வலிமை நிரூபிச்சுட்டு அதுல போய் சேர்ந்திருக்காரு. அதிகார பலம் இருக்குன்னு சொல்லும் போது நான் திமுக அணி எங்க என்ன அடிப்படையில உத்தரப்பிரதேச பாஜகவை, மத்திய பிரதேச பாஜகவை, சத்தீஸ்கர் பாஜகவை, தென் பீகார் பாஜகவை நான் மதிச்சு மரியாதை கொடுத்து பேசுறேனோ அதே அடிப்படையில தமிழ்நாடு திமுக கூட்டணியை நான் மதிக்கிறேன். இது நான் லாஜிக்கல தான் நான் வரேன். அவங்க வலுவா தான் இருக்காங்க. அதனால டெல்லி போல விருதுநகர் கூட மாணிக் தாகூருக்கு தான் வெற்றி வாய்ப்புன்றது. மணி தாகூர் 50% தாண்டல, கொஞ்சம் 40% தான் எடுத்தாப்புல தேவேந்திர குல பேராளர் பெயர் மாற்றம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது வந்து மாணிக் தாகூருக்கு ஒரு போட்டியாட்டு இவர் இருப்பாரு. நாங்க ஃபைனல் லெக்ஸ்ல வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் மாணிக் தாகூர்கிட்ட கன்சால்டேட் ஆகுறாங்கிற தகவலும் வந்தது. எனிவே எப்படி வந்து அர்த்மெட்டிக் வந்து மோடிக்கு வடஇந்திய மாநிலங்கள்ல பலமா இருக்குதோ அதே மாதிரி இங்க ஸ்டாலினுக்கும் பலமா இருக்கு. எப்போ அர்த்திமெட்டிக் உடையதுன்னா மக்கள் தலைவர் MGR பிரிஞ்சு போகும்போது 50% அந்த திமுக வாக்கு 25% மாறுது. அப்படி எதுவுமே இல்லாத போது திமுக அணிக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்துகிற போகுது? இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இல்லை எதிர்ப்போட்டுங்கிறது மிஞ்சி போனா காமராஜருக்கு இந்தி போராட்டம், MGR துப்பாக்கிச்சோடு, உணவு பற்றாக்குறை, எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தது, மக்கள் மாற்றத்தை உருமனது எல்லாமே 5-6% ஓட்டு தான். 46% 62 எடுத்தவர் 67 40% எடுத்து தோக்குறாரு. அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஜெயலலிதா அம்மையாருக்கு துணித்தாறுல இருந்த மாதிரியோ, இங்க காமராஜருக்கு 67 இருந்த மாதிரியோ ஒரு எதிர்ப்பு வந்து முக ஸ்டாலினுக்கு இல்லை. முக ஸ்டாலினுக்கு தீவிர ஆதரவும் இல்லை, தீவிர எதிர்ப்பும் இல்லை. இதுதான் புரிஞ்சுக்கணும். சோ அப்போ திமுக அணிக்க வெற்றி வாய்ப்புங்கிறது பிரகாசமா தான் இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான தொகுதி தருமபுரி, அங்க பாமகவுடைய கோட்டைனு சொல்லலாம். அங்க தருமபுரியில அன்புமணியனுடைய மனைவி சௌமியா அந்த தடவை போட்டிடுறாங்க. அங்க எப்படி சார் போட்டி? அங்கேயும் வந்து எதிர்ப்பு வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போச்சுன்னா திமுக அணி தான் ஜெயிக்கும். எதிர்ப்பு வாக்குகள் வந்து ரெட்டலையிலே தங்கிட்டுன்னா பாமக எதிர்ப்பு வாக்குகள் பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு வரலாம். அங்க அங்கேயும் உறுதியா சொல்ல முடியல அவங்க தான் அப்படின்ற உறுதியா சொல்ல முடியல. அந்த அவங்க கொங்கு வேளாளர்கள் வந்து சுவாமி அன்பமணி ஜெயித்தா எம்எஸ் ஆயிடுவாங்க, அதனால அது செந்தில் இவர் செந்தில் பாலாஜி டீம் தான் நினைக்கிறோம், பழனியப்பன் இவங்கெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் வந்து கடுமையாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொங்குவேளாளர் மத்தியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓ, அதனால அவங்களுடைய வெற்றியுமே ஒரு டவுட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. கொங்குவேளாளருக்கு திமுக பவர் கொடுத்துருக்காங்க. கொங்குவேளாளர்களை BC சேர்த்தாங்கிறத ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள வந்து பேசினாருன்னா நீங்கள் எனக்கு போடுங்க, நான் உங்கள்கிட்ட நல்லா தானே இருக்கேங்க கலைஞர் கொடுத்தாரு, நாங்களும் நல்லா தானே இருக்கோங்கிற மெசேஜ் தான் அவர் கொடுக்குறாரு. இந்த தடவை கன்னியாகுமரி தொகுதி எப்படி சார் இருக்கும்? பொன்னாருக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்ல மறுபடியும் விஜயவாசம் தான் அங்க? பொன்னாருக்கு கன்னியாகுமரியிலையும் நாகர்கோயிலையும் கடுமையா ஓட்டு விழுந்ததாட்டு சொல்றாங்க. இன்ஜினியர் லட்சுமணன் பேசினார், என் நண்பர் தியாகி இளங்கோட சன்னு, என் எதுனாலும் நேர்மையா உண்மையை சொல்லக்கூடியவர். அவர் வந்து நான் வக்கீல் சார் சந்தோஷப்படுவாரு, இதுல வருத்தப்படுவாருலாம் பார்க்க மாட்டாரு. அவரு என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை சொல்லி சொல்லுவார். கன்னியாகுமரிக்குள்ள வெள்ளாளர்கள் மத்தியிலேயே 10% இடஒதுக்கீடுக்கு நாஞ்சில் வெள்ளாளர் அவங்களே வந்து அண்ட்ரஸ்டு கேட்டகரியில் இருக்கிறாங்க, சோகால்டு அப்பர் காஸ்ட் கேட்டகரியில் இருக்காங்க. அது மையமாட்டு வந்து தாமரைக்கு வந்து பெரிய அளவில் அவரை போட்டதாக சொன்னாப்புல. நாகப்பனும் நாகப்பப்பில் என் ஃப்ரெண்டு பேங்க் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கான். அவனும் வந்து அவன் கொஞ்சம் லெப்டிஸ்ட் சிந்தனையோட கொஞ்சம் ப்ரொக்ரெசிவ் ஒரு அவுட்லுக் உண்டு. எங்க காலத்திலே நம்ம வாத பிரதிவாதங்கள் உள்ள நண்பர்கள். அவனும் வந்து
இதனாலெல்லாம் எந்த பிரயோஜனமும் வேளாளர் கிடையாது ரவி, ஆனால் எல்லாம்னு வந்து அது ஏதோ இது பெரிய லாபம் இருக்கிற மாதிரி மோடிக்கு தான் போடுறதா சொன்னாப்புல. நார்வல் டவுனுக்குள்ளேயும் அஸ்ட்ராலஜர் அன்பு நம்ம தம்பி தான் ஒரு ரொம்ப பிரபல அஸ்ட்ராலஜர், அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய ஜோசியக்காரனாக இருக்கான். அவன் சொல்கிறது பலிக்குதுனால அரசியல்வாதிகள்லாம் அவனை வைக்கிறாங்க. அவனும் யாதவ கம்யூனிட்டி பையன், அவனும் டவுனுக்குள்ள நாடார் ஏரியாவுக்குள்ள இந்துஸ் மத்திக்கல தாமரைக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுன்னு சொன்னான். எனக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் பிரச்சனை உண்டுன்னு அவனுக்கு தெரியும். என்றாலும் அவன் ஃபேக்ட் என்னங்கிறத சொன்னான். பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, தாண்டிங்க நாடார் நினைவிடத்த இவர் பெரிய இவங்கெல்லாம் பெரிய வேண்டாம் அந்த வார்த்தை வேண்டாம் நினச்சிக்கிட்டு அது அதை இருட்டடிப்பு செய்ததுக்கு எல்லா கீழ்த்தரமான வேலையும் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தாருங்கிறது தான் எனக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் இஷ்யூ. பின்ன அவருக்கும் எனக்கு என்ன ராஜாங்கத்தில் அவருக்கு சொத்துக்கும் எனக்குள்ள தகராறு, இந்த விஷயம் நன்றி கேட்டதனமா செயல்பட்டாருங்கிறது தான். பட் ஆனால் அந்த நாடார் இண்டூஸ் ஏரியாவில் டவுனுக்குள்ள கன்னியாகுமரியிலையும் நார்வேலையும் நல்ல வாக்குகள் விழுந்ததாக சொல்கிறாங்க. மற்ற நாலு தொகுதி கிறிஸ்டின் டாமினேட்டட் தொகுதி, அது விஜயவசந்தத்துக்கு தான் இருக்கும் வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கு. ஆனால் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இந்து நாடார்களில் ஒரு பகுதி சீமானுக்கு போட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓ, அதுவும் இருக்கு. அப்போ வாக்குகள் பிரியுது, ஒரு சலிப்பு சீமான் மீனவர் கேண்டிடேட்டுக்கு இந்து நாடார்களே அகதீஸ்வரம் தாலுகாவுக்குள்ள போட்டதா சொல்றாங்க. இங்க தோவள தாலுகாவில் ஆர்லாய்மொழி பெருமாள்புரம் இங்கெல்லாம் போட்டதா சொல்றாங்க. அது ரிசல்ட் வந்தாதான் அதோட பூத் வைஸ் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். விஜயவசந்துக்கு வெற்றி வாய்ப்பு தெரியுது, கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டிங்கிறனால கிறிஸ்டின்ஸ் ஓட்டு முஸ்லீம்ஸ் ஓட்டு தென் திருமாவளவன் மூலமா சாம்பவர்னு சொல்லுவாங்க பழைய சமூக வாக்கு, இது வந்து விஜயவசந்துக்கு மெஜாரிட்டி வந்துடும் வந்துடும். அடுத்தபடியா அரசியல் ரீதியா திமுகவுக்கு வந்து ஆசாரி பணிக்கர் இவங்க வந்து கமிட்டடா கட்சி ஓட்ட அனுப்பாங்க, அவங்களுடைய வாக்கம் இந்துத்துவம் மீறி கட்சி ஓட்ட அனுப்பாங்க. அப்ப அங்க இருந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க இருந்து கம்யூனிஸ்ட் ஓட்டு ஒர்க்கர்ஸ் அந்த கிரிப்பாறை எஸ்டேட் இந்த ஏரியாவில் உள்ள ஒர்க்கர்ஸ் இந்து ஒர்க்கர்ஸும் 1-2% ஓட்டு விழுந்துடும். தென் திருமாவளவனுக்குள்ள பறைய இந்துக்கள் ஓட்டு கொஞ்சம் விழுந்துடும் திமுகவுக்குள்ள கமிட்டட் இந்துஸ் ஓட்டு விழுந்துடும். அப்ப இந்துஸ் ஓட்டுல ஒரு 5-6% குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் கேண்டிடேட் எடுக்காப்புல எடுக்கிறாரு. இதை காம்பன்சேட் பண்ணதுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டுல பொன்னார் எடுத்துவிட முடியாது. இந்த இடம் தான் பொன்னாருக்கு மைனஸான இடம். பாஜகவுக்கு ஸ்ட்ரெங்க் 30 ஸ்ட்ரக்சர்டு, டவுனுக்குள்ள நல்ல ஓட்டு விழுந்ததாட்டு இன்ஜினியர் லட்சுமணன் அஸ்ட்ராலஜர் அன்பு எல்லாம் சொல்றதை பார்த்தா 30-35 வரை பொன்னார் வரலாம். நயினார் நாகேந்திரனுக்கு எந்த அளவுக்கு சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் அவருக்கு கொஞ்சம் முந்திர மாதிரி தெரிஞ்சது, அப்புறம் சில பாஜகனுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் கொஞ்சம் சிறுபான்மையினருக்கு முஸ்லீம்களுக்கு குறிப்பா வந்து அவங்களுக்கு போடணும் நினைச்சா கூட அது வெற்றி வாய்ப்பு பறிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி இருக்கு? நயினார் ஜெயிக்கிறாங்கிறது ஒரு ஹைப் தான், ஊடக ஹைப் தான். அதுல ஹைப்ல இருந்ததே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சரி, அதனால அதுக்குள்ள போய் நான் எலெக்ஷன் டைம்ல வந்து அதை நம்ம நண்பர்கள் முயற்சி எடுக்கிறாங்க அது ரொம்ப ஒன்றும் கெடுக்காண்டாங்கிற லெவல்ல தான் நான் அதுக்குள்ள ஓங்கி அதை எதுவும் சொல்லலை. பாஜகவுக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் 4. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், நயினார் கேண்டிடேட்டுங்கிறதுக்காக மறுவர் ஓட்டில் ஒரு 8% வரலாம், 12. இதை தாண்டி தனிநபர் செல்வாக்கில் இவன் இவர் என்ன எடுத்துட முடியும் தனிநபர் செல்வாக்கு? நல்ல வாய்ப்பு இல்லை அவருக்கு அப்படின்னு, வெற்றி வாய்ப்பெல்லாம் இல்லை. பட் அவர் நல்ல கேண்டிடேட்டு அந்த அந்த தொகுதிக்கு, பாஜக வளர்ச்சிக்கு நல்ல கேண்டிடேட்டு, ஒரு 20% வாக்கு தாண்டி போறதுக்கு வாய்ப்பு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 40-40 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுல இப்ப நீங்க சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா 35 உறுதியா இருக்காங்க, ஒரு 4-5 தொகுதிகளில் டஃப் ஃபைட் இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. அதுல குறிப்பா சிலர் சொல்லும் போது கூட சொன்னாங்கன்னா, இந்த உதயசூரியன் சிம்பிள் நிக்கிற இடத்துல உறுதியா ஜெயிச்சிருவாங்க. கூட்டணி கட்சிகள்ல குறிப்பா வந்து பானை சின்னத்துல போட்டியிடக்கூடிய விசிக, அப்புறம் தீப்பெட்டியில போட்டியிடக்கூடிய மதிமுக, இங்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. குறிப்பா வந்து பானை சின்னத்துல போட்டிருக்க விசிகாவுக்கு சிதம்பரம் இந்த முறை போன தடவை டஃபா தான் இழுப்புறையில தான் ஜெயிச்சாரு, இந்த தடவை ரவிக்குமாரும் விழுப்புரத்துல பானையில போட்டிடுறாரு. அங்க சி வி சண்முகம் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதும் வந்து எல்லாரும் சொல்றாங்க. எப்படி இருக்காங்க விசிகாவுடைய வெற்றி? பரையர் கம்யூனிட்டியில மெஜாரிட்டி கிடைச்சிரும். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் என்ன சின்னம்லாம் அவங்களுக்கு தெரியும், ராகுல் பிரதமராக அதுக்கு என்ன சின்னன்னு தெரியும். ஸோ அதுல அவங்களுக்கு கன்சல்டேட் ஆயிருவாங்க, இதுவே அவங்களுக்கு போதுமான இது இருக்கும். திமுகவோட கமிட்டட் ஓட்ஸை திருமாவளவன் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர்களுக்கு ஓட்டை வாங்கி கொடுக்கலன்னா அவங்கள தூக்கிடுவார் ஸ்டாலின். ஓகே, ஸோ அது அவங்க போட்டு தான் தீரணும். அந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கு இது
திருமாவளவனுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் அதை தெளிவாகவே அது கொண்டு போனார். உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள தான் பெரிய சுல்தான் மாதிரி செயல்படாம திருமாவளவனை உயர்த்தி பிடிச்சா அது லாபம் கொடுக்குங்கிற லெவலில் பண்ணார் உதயநிதி ஸ்டாலினோட. இந்த இதுதான் வந்து விஜய் சிஏஐ ஆதரித்ததும் விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விஜய் எங்களை ஆதரிக்கிறாருலாம் விஜயெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமலே திருமாவளவன் போகிறதுக்கு காரணம் பிறந்தநாள் வாழ்த்து போனார். நம்ம நன்றி தெரிவிச்சோம், அதோட முடிஞ்சு போச்சு. அரசியல் ரீதியாக அவரெல்லாம் ஒரு ஆளாக காட்டாண்டான்னு போகிறதுக்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் வந்து திருமாவளவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம். ஆக திமுக ஓட்டெல்லாம் அது மேக்சிமம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். எப்படியே 45-46% வாக்கு பலம் இருந்ததுன்னா என்னதான் ரெண்டாவது முறை ஒரு தலித் வெற்றி பெறுவார்னு ஒரு 6% குறைஞ்சினா கூட 40% இது குறையாது. 40% எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில வேற யாரும் இல்லையே. ஓகே, அதிமுக இருக்கா, பாஜக, பாமக இருக்கா, அதற்கு வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல, அதனால அங்க வெற்றி உறுதியா தான் இருக்கு. திருமாவளவன் திருச்சியும் வந்து துறை வைகோ, திருச்சியும் அதுதான். துறை வைகோ வந்து பெரிய இடம், திருநாக்கர் சொன்ன பயங்கர லீடிங்ல ஜெயித்த இடம், தீப்பிடிச்சிடணும் துறை வைகோ. நானே துறை வைகோ வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது அவர்கிட்டயே சொன்னேன், அதுல ஒண்ணு டவுட் கிடையாது, டவுட் இல்ல. இன்னொன்னு இந்த தேர்தல் இன்னொன்னு கரிகாலன் 40% வந்துருவாரா இல்ல பாஜக கேண்டிடேட் வந்துருவாப்பு இல்லையா, அது வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் கேண்டிடேட் வந்துருவாப்பு இல்லையா, இன்னொருத்தர் வந்து 40 தாண்டதுக்குள்ள வாய்ப்பு இல்லைல்ல. ஆமா ஆமா ஆமா, இது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவமா பாக்குறது காங்கிரஸ் திமுக கூட்டணி. அவங்க மத்தியில ஆட்சி மாற்றம், மோடி வரக்கூடாதுன்றதுல உறுதியா அவங்க ஒரு போட்டியில இருக்காங்க, 40-40 ஜெயிக்கணும்ன்றதுல இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக அவங்க மத்தியில யார் ஆதரிக்கிறாங்க அவங்க ஒன்னு சொல்லலன்னா கூட, இந்த முறை எடப்பாடி ஒற்றை தலைமையில முதன் முறையா ஒரு பொது தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க நம்புறது நிர்வாகிகள் மட்டும் இல்ல, தொண்டர்களும் எங்ககிட்டதான் இருக்குன்றதை காட்ட வேண்டிய ஒரு தேர்தலா இருக்கிற பட்சத்துல அவருக்கும் ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு தேர்தலா இருக்கு. அது அவங்களுக்கு பாஜக உள்ள அவரோட சப்போர்டர்ஸ் பன்னீர் எதிர்ப்பாளர் தான் ஹெல்ப் பண்ணிட்டாங்களே. என்ன சொல்றதுக்கு ஒரு தொகுதிதான் சொன்னா என்ன அர்த்தம், அதிமுக புலவப்படல, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தாங்கிறத அண்ணாமலை மீறி நயனார் நாயேந்திரன், வேல்முருகன், வானதி சீனிவாசன் இவங்க தான் காட்டிட்டாங்களே. ஆனா அதே இடத்துல கருணாராஜன் ரொம்ப நாணயமாட்டு நேர்மையாட்டு இருந்தாரு, அவர் வந்து நியாய உணர்வோட அதை பேசினாரு. அதிமுக பிளவுன்னு காட்டணும்னா ஓபிஎஸ்க்கு ஒரு 5-6 சீட்டு ஏதோ ஒரு வகையில கொடுத்து அவரை நிக்க வச்சாதானே அதிமுக பிளவுன்னு காட்ட முடியும். அந்த பிளவுன்னு காட்டணும்னு ரவீந்திர துரைசாமி எங்க அண்ணன் செய்தி தொடர்பாளர் பேசிட்டு இருக்கிறது, மோடிக்கு ஒரு விசுவாசமான எங்க அண்ணன் பேசிட்டு இருக்கிறது, பாஜக நன்மை கரிதானுன்னு அவரு அந்த மையக்குழு கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. மற்றவங்க வந்து அதெல்லாம் இல்ல, பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஆள் இல்ல, அந்த மாதிரி பேசி வேணா அவர் ஒரு சீட்டு நிக்கட்டு அல்லது தாமரையில் நிக்கட்டு அப்படி இப்படின்னு இவரோட கருத்தை வந்து மெஜாரிட்டி கருத்தை வந்து காலி பண்ணிட்டு. சோ அந்த ஓபிஎஸ் பெரிய சக்தியா காட்டுன்னு சொல்ல நம்ம குரலை தான் எல்முருகன், வானதி சீனிவாசன், நயனார் நாயேந்திரன் கட்சியில இவங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த்தை காட்டி காலி பண்ணிட்டாங்களே. அதிமுக பிளவு இல்ல அப்படின்றத இவங்க பண்ணிருக்காங்க. எடப்பாடி தலைமையை பிடிக்காம தொண்டர்களை எவ்வளவு வெளியேறாங்க, இந்துத்துவாவுக்கு எவ்வளவு வெளியேறாங்க, தமிழ் தேசியத்துக்கு எவ்வளவு வெளியேறாங்க, முக்குலத்தோர் எவ்வளவு வெளியேறாங்க, இதுதான் பாக்கணும். முக்குலத்தோர் தினகரன் 2 சீட்டு வாங்கிட்டாரு, பன்னீர் 1 சீட்டு நின்னாரு. என்றாலும் எடப்பாடியை முக்குலத்தோர் ஆதரிக்காம திமுகவுக்கு கூட போட்டிருக்கலாம், நாம் தமிழருக்கு போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கா இல்லையாங்கிறது வந்து தேர்தல் முடிவுல தெரியும். நான் முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்கிற கருத்தை நான் ஸ்ட்ராங்கா சொன்னேன். அந்த மதன் சார், வெண்பா மேடம், அவங்கள நான் மதிக்கிறேன், அவங்க அம்புகள், அவங்கள பாவம், அவங்க ஏதோ தொழில இருக்காங்க அம்புகள். இல்ல அவங்க கூட சில வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டாங்க, அது எடுபடாது. என்னமா அவங்க வீடியோ எப்படி எடுபடும், என்னோட வீடியோ ஃபுல் டெக்ஸ்ட் நீங்க போடணும். அவங்க தொழில் அடிக்கணும்னு எனக்கு நோக்கம் இல்ல, அவங்க வாழ்க வளர்க, என்ன எனக்கு எதிரி யாருன்னு தெரியும், நான் எய்தவனை விட்டுட்டு அம்ப நோக்கக்கூடிய கேரக்டர் எனக்கு கிடையாது. அதனாலதான் வெண்பா மேடம், மதன் ரவிச்சந்திரன் சாருன்னு அவங்களெல்லாம் ரொம்ப மரியாதையா அவங்கள உயர்த்தி பேசுறேன். திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்க ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொன்னேன். நான் வாங்கினேன், இன்னும் வாங்குவேன், இனிமேலும் வாங்குவேன், நான் வெளிப்படையாவே வாங்கினேன். எதுக்காக வாங்கினேங்கிறது நீ ஃபுல் வீடியோ போட்டுட்டீங்கன்னா அது தெரியும். இன்னும் சொல்ல போனா வந்த அந்த பிராண்டிங் செபாலஜிஸ்ட்னு சொன்ன குரூப் கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், மோடிக்கு எதிரான எந்த அமைப்பு கூட இணைந்து நான் செயல்பட மாட்டேங்கிறதா முதல் கண்டிஷன் நான் போட்டேன். அது இறந்த பிரசாந்துக்கு தெரியும், தம்பிக்கு, தம்பி மாதன் ஆதன் மாதேஷுக்கும் அது தெரியும். அந்த வீடியோ போட்டா அது முதல்ல இருக்கும், அப்புறம் எதுக்காக வாங்கினு தெரியும். அதனாலதான் மீண்டும் வாங்குவேன், எப்பவும் வாங்குவேன், யார் தந்தாலும் வாங்குவேன், வெளிப்படையா வாங்குவேன், அதுல தப்பே இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஃபுல் வீடியோ போடுங்க. இந்த ஃபுல் வீடியோ போட்டதுல
அதுதான் இந்த மேட்டர்ல வருது. முகலத்தோர் வந்து ஓபிஎஸ் கூட இருக்க மாட்டாங்க, முகலத்தோர் ஈபிஎஸ் கூட இருக்க மாட்டாங்க, ஓபிஎஸ் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சவுக்கு வீடியோ இல்ல, இபிஎஸ் கூட இருக்கவங்க கூட தான் இருப்பாங்க. இப்படி நீங்க பேசுங்க, 20 லட்சம் ரூபா தரேன்னு மதுரை மகாத்மா மதுரை மகாத்மா என்ற சொன்னதும் நான் கேஷுவலா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது மதுரை மகாத்மா பேரை சொல்லிதான் சொல்றேன், 20 லட்சம் ரூபா தந்தாருங்க தரேன்னு சொன்னாருங்க. அது எப்படிங்க தினகரன் ஹீரோவை பாக்குறாங்க, சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சிம்பதி இருக்கு, நான் சசிகலாவுக்கு எதிராக செயல்படுறேன், அதை நான் வெளிப்படையா தான் சொல்லு, நடராஜன் நடராஜனுக்கு எதிராக நம்ம செயல்படுறோம், அது பட்டம், அது உண்மை, அது நியாயம் இருக்கு, நம்ம அது நிச்சயமா அது மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, சொல்லிதான் செய்யணும், வெளிப்படையா சொல்லிதான் செய்யும். வரும் முன்னாடி கவர்னர் வரமாட்டாரு, அரசு பிரிஞ்சு விடுதல இல்ல, பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா வர முடியும் சொல்லிதான் செய்யணும். பட் சசிகலாவுக்கு சிம்பதி இருக்கு அந்த கம்யூனிட்டி, கண்டிப்பா. பன்னீர் நீக்கம் வந்து அநீதியா நினைக்கிறாங்க, பாவம் நல்ல மனுஷன், யாரையும் சதி பண்ணாத ஒரு ஆளு, அவரை போய் எல்லா ஜாதியும் சொல்றாங்க, முக்குலத்தோரும் சொல்றாங்க, இதை மீறிக்கிட்டு நான் பேச முடியாதுங்க அப்படின்னு அந்த பிராண்டிங் தானே வந்தாங்க. இவர்கிட்ட கதையை விட்டு எல்லாம் பேசும்போது எல்லா கதையுமே நம்ம பேசுறேன், அதுல மதுரை மகாத்மா பேரையும் சொல்றேன், மதுரை மகாத்மா 20 லட்சம் ரூபா எனக்கு ஆஃபர் பண்ணி வந்ததும் அந்த 20 லட்சம் ரூபா உங்களுக்கு ஆஃபர் பண்ணி இபி ஓபிஎஸ் பக்கம் முக்குலத்தோர் கிடையாது அப்படி பேசணும்னு சொல்லுவாங்க. அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் அதெல்லாம் இல்ல, டம்மி பீஸ்களா பாப்பாங்க இவங்க கிட்ட எல்லாம் இருக்காங்க, எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, இவங்க எல்லாம் எடப்பாடிக்கு டம்மி பீஸ் ஆட்டு, வேண்டாம் அந்த வார்த்தையை சொன்னா இன்னும் நல்லா இருக்காது, வேண்டாம் நமக்கு தெரியாதா, நம்ம அதுதானே பேசுவோம். உங்களை லீடர் இருக்க முகத்துக்கும் இன்னொரு ஜாதிக்காரர் இருக்க சபார்டினேட்டுக்கும் வந்து அந்த ஜாதி என்ன மரியாதை கொடுக்கல, எந்த ஜாதி தான் அதை ஏத்துக்குவாங்க போது இதெல்லாம் நான் பேசுறேன். இப்ப நம்ம பேசின அளவுல மீண்டும் சொல்றேன், முக்குலத்தூர் வந்து எடப்பாடி பழனிசாமிய ஏத்துக்க மாட்டாங்க, அது அவருக்கு டம்மியா இருக்கவங்களையும் துரோகியா தான் பார்ப்பாங்க, அதுதான் நம்ம கருத்தா இருந்தது. நம்ம அந்த கருத்து அந்த வீடியோ போட்டா நான் இது பேசினது தெளிவா இருக்கும், அது வந்து இன்னைக்கு நிரூபணமாகும். அதிமுகவுக்கு வந்து முக்குலத்தூர் ஓட்டு போடலைங்கிறது திருநெல்வேலியில் நிரூபணமாகும், தென் தென்காசியில் நிரூபணமாகும், தென் ராமநாதபுரத்தில் நிரூபணமாகும், தூத்துக்குடியில் நிரூபணமாகும், எல்லா தொகுதிகளிலையும் இது நாம் தமிழர் அகமுடையார் கேண்டிடேட்டுக்கு போடக்கூடிய அளவு கூட அதிமுகவுக்கு வந்து முக்குலத்தூர் ஓட்டு சிவகங்கையில வராதுங்கிறது நிரூபணமாகும், இப்படி திண்டுக்கல்ல நிரூபணமாகும், எல்லா இடத்துலயுமே வந்து அது உறுதியா நிரூபணமாகும். ஒரே ஒரு தொகுதி விருதுநகர், விருதுநகர்ல வந்து விஜய் பிரபாரனுக்கு வந்து ஒரு சிம்பதியில காஸ்ட் வந்து ஓட்டு கிடைக்காது, விஜயகாந்துக்கு மகன் பிரேமலதா அம்மையாருக்கு பிரச்சாரம், எடப்பாடிய துரோகியா தான் பாக்குறாங்க, அதுலயும் அந்த கௌசிக் பாண்டியனுங்கிற அந்த மறவர் நாம் தமிழருக்கு வந்து மறவர் பூத்துல எப்படி ஓட்டு கிடைச்சிருக்குங்கிறத நாளைக்கு பார்க்கணும், வாய்ப்பு இருக்கு அதுல. ஏன்னா சீமான் சசிகலாவுக்கான அந்த இதையும் சசிகலாட்ட இருந்ததான் ஆட்டை போட்டாரு அதிமுகங்கிறதையும் அப்படி பாசிங்கா சொல்லிட்டு போவாரு, அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல. அது அடுத்து வந்து மதுரைக்குள்ள வந்து இவரு சரவணன் அவருக்கு வந்து தம்பி ஜெயந்தனும் மாதவனும் அகமுடையார் எல்லாம் போடுறாங்க, நல்ல அவருக்கு வாக்கு கிடைக்குங்கிற தகவலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனிவே முக்குலத்தூர் வந்து பையன் லார்ஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்தி விட மாட்டாங்க, எதிராக தான் இருப்பாங்கிறது இந்த இடத்துல ப்ரூவ் ஆகும் நான் உறுதியாக நம்புறேன். ஆனா திமுக 19ல் எடப்பாடிக்கு எதிராக பண்ண அந்த வேகத்தை காட்டலை. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் தான் வள்ளுவர் மறவர்கள்ட்ட உங்களுக்கு எடப்பாடியை தானே தோக்கடிக்கணும், அப்ப நீங்க உதயசூரியருக்கு போடுங்க, கனிமொழிக்கு ஓட்டு போடுங்க, ஒரு ஓட்டு சிதறக்கூடாது, ஒரு ஓட்டு குறையக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டா அவங்கள்ட்ட அந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அதையே பெரம்பலூர்ல இவரு பாரிவேந்தர் முன்னெடுத்தாரு, தஞ்சாவூர்ல சகோதரர் பழனி மாணிக்கம் முன்னெடுத்தாரு, திருநாக்கர் சன்னன் திருச்சியில முன்னெடுத்தாங்க, கரூர்ல கூட்டணி கேண்டிடேட் முன்னெடுத்தாங்க, அந்த கொஞ்சம் முக்குலத்தூர் வரக்கூடிய அந்த பெல்ட்டுக்குள்ள முன்னெடுத்தாங்க, இப்படி பல தொகுதிகள் அன்னைக்கு வேகமா முன்னெடுத்தாங்க. இந்த தடவை திமுக காரங்கள் மத்தியில வெற்றி பெறுவோங்கிறதுல ஒரு காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட்ல அந்த அளவுக்கு வேகமா எல்லாம் எடுக்கல. அதே போல இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க அந்த வீடியோல என்ன பேசுறீங்க இப்ப சொன்னீங்க, இந்த தடவையும் வந்து அவங்க இன்னொரு வீடியோ எல்லாம் காணொலி சவுக்க வச்செல்லாம் வெளியிட்டாங்க, பெரிய ஆதரவு அதுக்கு கிடைக்காட்டினாலும் இபிஎஸ் அவர்களுக்கு சவுத்துலயும் எங்களுக்கு வாக்கு இருக்கு, தொண்டர்கள் எங்ககிட்டதான் இருக்கு, காட்டியாக வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ஜெயிக்கிறாங்க இல்ல, ஆனா ஒரு செகண்ட் பிளேஸ்ல ஒரு டீசென்டான வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்த்த வரைக்கும் நானே சில சோர்ஸ் சொன்னதே சொல்றது, உதாரணத்துக்கு திண்டுக்கல் தொகுதி எஸ்டிபிஐ நிக்கிறாங்க, திண்டுக்கல் சீனிவாசன் 1 ரூபாய் கூட எடுத்து செலவு பண்ணல, இவர் இபிஎஸ் சொல்லியும் அவங்க கேட்க மாட்டுறாங்க, ஆனா அங்க சக்கரபாணியும் ஐ பெரியசாமியும் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க,
கம்யூனிஸ்டுக்கு. ஸோ இப்படி வெற்றி வாய்ப்பு இருந்தும் மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி சில தொகுதிகளை நான் உதாரணமாக சொல்ல முடியும். நாகப்பட்டினத்தில் கூட வந்து காமராஜும் சரி ஒய்எஸ்எம்மும் சரி பெருசாக அவங்க எந்த செலவுமே பண்ணல, ஆனால் கேள்வி கேட்க முடியாத நிலைமையில் ஐபிஎஸ் இருக்காரு. இப்போ வந்து ஸ்டாலின் சொன்னால் பயம் இருக்கும், நாளைக்கு அமைச்சர் பதவியை விட்டு தூக்கிடுவேன்ற ஒரு பயத்தில் அவங்க போய் வேலை செய்கிறாங்க. இபிஎஸ் இப்போதான் ஒற்றை தலைமைக்கு வந்திருக்கு, என்ன அவரால் பண்ண முடியும்? அவர் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. சில பத்திரிகைகள் கூட கட்டுரைகள்லாம் வெளியிட்டத பார்த்துருப்பீங்க. இந்த சூழல் வந்து இபிஎஸ்க்கு எதிராக தானே? கண்டிப்பா ஐபிஎஸ்க்கு எதிராக தான் இருக்குது. ஜெயலலிதாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க, உதிர்ந்த மயிர்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா போங்க, இருக்குன்னா இருங்க அல்லது போங்கன்னு சொன்னாங்கன்னா, சேவல் சின்னத்திலே ஜெயலலிதா தலைமைக்கு முத்திரர்கள் வாக்களிச்சாங்க, ஜெயலலிதா லீடர்ஷிப்புக்கு வாக்களிச்சாங்க, அருந்ததியர்கள் சகோதரர்கள் வாக்களிச்சாங்க, பரையர் மக்கள் வாக்களிச்சாங்க. இது ஜெயலலிதாவுக்கே விழுந்த ஓட்டு. கட்சி அமைப்பை வச்சு கரசபாய் பாண்டியனை வச்சு செங்கோட்டை அண்ணனை வச்சு உக்கம் சந்தை வச்சு ஜெயலலிதாவோட தான் இருந்தார் நினைக்கிறேன். உக்கம் சந்தப்போம் உக்கம் சந்தை வச்சு அல்ல அந்த ஜெயணியில நின்று அந்த தலைவர்களுக்கு இவரு கே கே ராமச்சந்திரன் அவர் கே கே சார் அண்ணாச்சியை வச்சு விளையாட்டு குளத்துல அவர் அவர் செல்வாக்குல தான் கே கே சார் செல்வாக்குல தான் ஜெயித்தாங்க. அப்படி வந்த ஓட்டு ஒரு 10%னா ஜானகிணிக்கு விழுந்த எல்லா ஓட்டுமே தாமரைக்கணிக்கு ஓட்டு, பி ஹெச் பாண்டியனுக்கு ஓட்டு, பாவுசாக்க ஓட்டு, ஆரம் வீரப்பனுக்கு ஓட்டாட்டு, பிரமுகர்கள் ஓட்டு தான். இங்க வந்து ஜெயலலிதா லீடர்ஷிப்புக்குன்னு ஒரு 10% வாக்கு முத்தரையர்கள், அருந்ததியர்கள், பரையர் சமூகம், பிராமணர்கள்னு உளுந்துடுச்சு. அதனால ஜெயலலிதாவுக்கு ஒரு ஹோல்டு இருந்தது, ஒரு வெயிட்டேஜ் இருந்தது. அந்த வெயிட்டேஜ்ல எல்லாம் கட்டுப்பட்டு இருந்தாங்க. எடப்பாடிக்குன்னு தான் ஆள் இல்லைன்னு விஜயை காட்டிட்டு போயிட்டாரு நடிகர் விஜயே, எடப்பாடிக்கு ஆள் இல்லைன்னு காட்டிட்டு போயிட்டாரு. என்ன இப்படி சொல்றீங்க? அதாவது விஜய் வந்து சிஏஏ ஏத்தாரு, அப்போ அவரு திருமாவளவன் எல்லாம் விஜய் என்னை ஆதரிக்கிறார், விஜய் நண்பர் தான் பேசணும்னு எதிர்பார்த்தாரு. சீமானுக்குன்னு ஆள் இருக்காங்க, அந்த 30 லட்சம் ஓட்டும் சீமான லீடரா. எந்த இடத்துல விஜய் வந்து சீமான ஆதரிச்சத சொல்றீங்க? அவர் எங்க வெளிப்படையா சீமான அந்த மைக்க போட்டு விளம்பரம் கொடுத்தாரு கோட் திரைப்படத்துக்கு, பாடல சொல்றேன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு